அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி தசரா மற்றும் ராமாயணம் ஆகியவை நம் வாழ்க்கைக்கு கூறும் முக்கிய உண்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தகவல் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்குங்க அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி ராமாயணத்தின் கொள்கைகளை எடுத்துரைக்கவே சில இடங்களில் கொண்டாடப்படுதுங்க அதாவது தீய சக்தியான ராவணனை ராமர் அளித்த கோட்பாட்டின் அடிப்படைதான் இது விஜயதசமி திருவிழா சில நாட்களில் தசரா பண்டிகை என்றும் கூறப்படுதுங்க தசரா என்பது தாசா ஹரா என்பதிலிருந்து உருவான சொல் ஆகும் அதாவது பத்து முகம் கொண்ட அரக்கனுக்கு எதிராக கிடைக்கும் வெற்றியை குறிக்கிறதுங்க இந்த பத்து முகம் கொண்ட அரக்கன் வேறு யாரும் இல்லை ராவணன்தான் அவரது பத்து தலைகள் பத்து புலன்களை குறிக்கின்றன ஐந்து கருத்துக்கள் மற்றும் ஐந்து செயல்கள் இப்படி பத்து தலைகள் என்று குறிப்பிடப்படுதுங்க அதாவது ராவணன் தனது பத்து புலன்களை தன் தலையில் வைத்திருந்தார் அவர் ராமரின் தந்தையான தசரதனுக்கு எதிராக செய்த சில பகிரங்கமான செயல்கள் அவருக்கு முரணாக அமைந்தது பத்து புலன்களை அடக்கி யாரொருவர் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே தெய்வீக தன்மையை உணர இயலும் இந்த பத்து புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு உதாரணமாக ராமனின் மனைவி சீதை திகழ்கிறார் மனமொத்து திருமணம் செய்பவர்களின் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாக இருக்கும் அதனால்தான் ராமரும் சீதாவும் இணக்கமான மற்றும் திருப்திகரமான உறவை அனுபவிப்பதாக சித்தரிக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆசை என்னும் மாயை ஏற்பட்டதால் அவர்களுக்கு பல துன்பங்கள் ஏற்பட்டதுங்க இதை பற்றி தற்பொழுது மேலும் பார்க்கலாங்க ராமாயணத்தில் சீதா ஒரு தங்கமானால் திசை திருப்பப்படுகிறார் தங்கமானாக ஒரு அரக்கனை உருவெடுத்து வந்துள்ளான் அதனின் உண்மை நிலையை அறிந்த ராமர் சீதாவுக்கு எவ்வளவோ எடுத்துரைத்தார் ஆனால் சீதா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தனக்கான ஆசையை நிறைவேற்றும்படி வற்புறுத்தினார் அதனால் ராமர் லட்சுமணனை சீதைக்கு பாதுகாப்பாக இருக்க வைத்துவிட்டு அங்கிருந்து மானை பிடிக்க கிளம்பிவிடுகிறார் மானை பின்தொடர்ந்து பிடித்தவுடன் அந்த மான் மந்திர சக்தியாக மாறி ராமனின் குரலில் என்னை காப்பாற்றுங்கள் என்று லட்சுமணனையும் சீதையையும் உதவிக்கு அழைக்கிறது இதை கேட்ட சீதை ராமனை காப்பாற்றும்படி லட்சுமணனுக்கு உத்தரவு விடுகிறார் ஆனால் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்த லட்சுமணன் முதலில் செல்ல மறுக்கிறார் சீதைக்கு பல அறிவுரை கூறுகிறார் ஆனால் சீதை ஆணவத்தால் அதனை ஏற்க மறுத்து மீண்டும் லட்சுமணனிடம் கடுமையாக கட்டளையிடுகிறார் இதனால் வேறு வழியின்றி சீதையை தனியாக விட்டுவிட்டு தன் சகோதரனை தேடிச் சென்று விடுகிறார் ஆனால் அவர் செல்வதற்கு முன் தரையில் ஒரு கோடிட்டு இதனை நீங்கள் எக்காரணத்தாலும் கடக்கக்கூடாது என்று கூறிவிட்டு சென்று விடுகிறான் அந்த கோடு லட்சுமணின் ரேகையால் போடப்பட்ட கோடுகள் அந்த கோடுகள் ஒழுக்கத்தின் உறுதியான கட்டுப்பாட்டை குறிக்கும் ஆனால் ராவணன் சீதையை ஏமாற்றி அந்த கோட்டை கடக்க செய்து

சிறைப்பிடித்து சென்று விடுகிறான் பல காலங்கள் ராவணனால் சீதை சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தால் அந்த பத்து தலை கொண்ட ராவணின் ஆணவத்தை அழித்து அவனை ராமர் கொன்ற பின்னரே சீதை விடுவிக்கப்பட்டாள் இந்த ராமாயணத்தின் கதை என்பது மனித வாழ்விற்கு மிகவும் பொருத்தமானதுங்க நாம் ஆன்மீக ரீதியில முன்னேற விரும்பினால் முதல்ல எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் நேர்மறையானவற்றை வளர்க்க முடியும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் தான் ஒரு ஞானி என்ற அடையாளங்களை உணர்கிறார் இப்படி இந்த ராமாயணம் அப்படின்ற கதை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதரால் இத்தகைய உணர்வை உணர இயலாது ஆகையால் மனதில் நற்பண்புகளையும் நற்குணங்களையும் ஊக்குவித்தால் உலகில் ஒரு உயர்ந்த மனிதனாக காணப்படலாங்க மற்றும் ராமரின் உன்னத குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளவே அனைவரையும் ராமாயணம் கற்கும்படி வலியுறுத்துகிறார்கள் ஆகையால் தீய எண்ணங்களை அழித்துவிட்டு நல்லவையே செய்ய வேண்டும் வாழும் வாழ்க்கை ஒரு முறைதான் அதனை சிறப்பாக வாழ வேண்டுங்க மேலும் பார்த்தீங்களா இந்த நவராத்திரியோடைய உண்மை அப்படின்றதையும் பார்க்கலாங்க நவராத்திரியின் பொழுது கொழு வைப்பதால் சிறுவர் சிறுமிகள் உள்ளிட்ட இளைய சமுதாயத்தினர் மத்தியில் இயற்கையில் அமைந்துள்ள அழகுணர்ச்சியும் வெளிக்கொணர ஏதுவாகின்றது பெண்களிடம் கொழு பொம்மைகள் அழகுபடுத்தும் திறன் காரணமாக தன்னம்பிக்கைக்கு ஏற்படுத்துவதுடன் வயதானவர்களை மதிக்கும் பண்பும் வளர்க்கப்படுதுங்க அதாவது வழக்கம் வழக்கமுள்ள வீடுகளில் ஆண்டுதோறும் காலத்திற்கேற்ற போல் நவீன புதிய பொம்மைகள் இடம்பெறும் மண்ணாலான பொம்மைகளை செய்து பிழைப்பு நடத்த கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வழிப்பதாக இது அமைகிறது என்பதால் சிறு தொழிலை ஊக்குவித்து திருப்தியும் கொழுவால் ஏற்படுகிறது என்றால் அது மிகையல்லைங்க இந்தியா தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றபடி அக்டோபர் நவம்பர் மாதங்கள் மழை குளிர்காலம் என்பதால் இந்த காலத்தில் குறிப்பாக பெண்களுக்கு புரதசத்து தேவைப்படுங்க அந்த வகையில நவராத்திரி நாட்களில் விதவிதமான சத்து நிறைந்த பயிறு வகைகளை உண்ணும் வகையில் முன்னோர் இந்த பண்டிகையை கொண்டாடி வந்துள்ளனர் என்பது மருத்துவ ரீதியிலும் நிறைவை தருகின்றதுங்க மேலும் நவராத்திரி கோலத்தை செம்மண் கலந்து போட்டால் அம்பாள் மனம் மகிழ்ந்து வீட்டுக்கு வருவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதேபோல நவராத்திரி ஒன்பது நாட்களும் வாசலில் மாவிளை கட்டி பூஜை செய்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கின்றதுங்க ஒன்பது நாட்களிலும் ஒன்பது வகையான பயிறு வகைகள் பழங்களை அம்மனுக்கு பிரசாதங்களாக படைத்து அவற்றை மற்றவர்களுக்கும் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இவ்வாறு இதனை பெண்கள் ரொம்பவே உற்சாகமாகவும் கொண்டாடுகின்றனர் புரட்டாசி மாதத்தில் உடல் சோர்வை தரக்கூடிய நோய் காரணிகள் அதிகம் என்பதால் புரதசத்து நிறைந்த பயிர்களை உண்பதற்கான ஒரு பண்டிகையாகவும் இந்த நவராத்திரி பண்டிகை திகழ்கிறதுங்க கொழு வைத்து கொண்டாடும் இந்த பண்டிகை விஞ்ஞான ரீதியாகவும் நன்மையை தருகிறது என்றே சொல்லலாம் இவ்வாறு நம் வாழ்க்கைக்கு இவை அனைத்துமே உதவுவதாக இருக்கின்றதுங்க மேலும் நவராத்திரி தினத்தில் வீடுகளில் கொழு வைத்து கொண்டாடப்படும் வழக்கம் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது கொழு வைத்து கொண்டாடப்படும் இந்த ஒன்பது நாட்கள்லையுமே சிறுமிகள் முதல் வயது முதிர்ந்த பாட்டிகள் வரை மாலை நேரத்தில் அம்பிகையின் திருக்கதைகளையும் அவளை போற்றும் துதி பாடல்களையும் பாடி வழிபடுவாங்க எனவே இவ்வாறு நம் வாழ்க்கைக்கு தத்துவங்களை உணர்த்தும் இந்த நவராத்திரியின் வரலாறையும் பார்க்கலாங்க அதாவது தேவர்களும் முடிவு செய்தனர் மூன்று கடவுள்களின் வாயிலிருந்தும் வெளிப்பட்டது ஒரு அற்புதமான பெண் உருவம் அதற்கு பத்து கைகள் ஆக்ரோசமான முகம் கொண்டதாக இருந்தது அந்த பெண் தெய்வம்தான் துர்க்கை சிவபெருமானின் துணைவி பார்வதி தேவியின் ஒரு வடிவம் என்றே சொல்லலாங்க அந்த துர்க்கையிடம் அனைத்து கடவுளர்களும் தங்களின் விருப்பமான ஆயுதங்களையும் கவசங்களையும் அளித்தனர் துர்காதேவி உலகையே அச்சுறுத்தி வந்த மகிஷாசுரனை வீழ்த்தியதுதான் நவராத்திரி மற்றும் விஜயதசமி பண்டிகை இவை மைசூர் சாமுண்டீஸ்வரி மலையில் மகிஷாசுரனை துர்க்கை அளிப்பது போன்ற பண்டைய கால சிற்பம் இன்றும் காணப்படுது துர்காதேவி லட்சுமி சரஸ்வதி என வெவ்வேறு வடிவங்களில் போற்றப்பட்டு பக்தர்களால் வணங்கப்படுகின்றார் மகாபாரதத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் காட்டில் திரிந்த பாண்டவர்கள் மாறு ஒரு ஆண்டை கழிக்க தங்கள் ஆயுதங்கள் படையிலிட்டு தங்களின் அடையாளத்தை அறிவித்தனர் அந்த நாள்தான் விஜயதசமி என்று சொல்லப்படுதுங்க புரட்டாசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் அதாவது பிரதம திதியிலிருந்து நவராத்திரி துவங்குகிறது தொடர்ந்து வரும் ஒன்பது நாட்களும் நவராத்திரி அனுஷ்டிக்கப்படுங்க இந்த தினத்தில் அம்மனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற வழிமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் அம்மனை நவ கன்னிகையாகவும் சில இடங்களில் துர்க்கையாகவும் நினைத்து வழிபடுகின்றனர் மகிஷாசூரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு பொம்மை போல நின்றதை குறிப்பிடும் வகையில கொழு அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுது மேலும் ஆதிசக்தியானவள் இந்த அகிலத்தில் எல்லா உயிர்களும் நீக்கமற நிறைந்திருந்தால் அளவின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே கொழுவின் தத்துவமாக இருக்கின்றது அதனால்தான் தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்துக்கும் ஆதாரமான அம்பிகை வரையிலுமான பொம்மைகள் நவராத்திரி கொழுவில் இடம்பெறும் நிலைகளில் எப்படி அடுக்க வேண்டும் என்ற நேதியையும் முன்னோர்கள் வகுத்துள்ளனர் அதாவது கீழிருந்து முதல் படியில் மரங்கள் செடி கொடிகள் என ஓரறிவு உயிர்கள் நிறைந்த பூங்காக்களை இடம்பெற செய்யலாம் இரண்டாம் படி என்பது நத்தை அட்டை முதலான மெல்ல ஊர்ந்து செல்லும் ஈரறிவு படைத்த உயிரினங்களை இடம்பெற செய்யலாங்க மூன்றாம் படி என்பது எறும்பு பூரான் போன்ற மூன்றறிவு உயிரினங்களை வைக்க வேண்டும் நான்காம் படி என்பது பறவைகள் முதலானவைகளை இடம்பெற செய்யலாங்க ஐந்தாம் படி பசு யானை முதலான ஐந்தருவு கொண்ட விலங்குணங்களை இடம்பெற செய்ய வேண்டும் ஆறாம் படி மனிதர்கள் இடம்பெறலாம் வணிகர் குரவன் குரத்தி முதலான பொம்மைகளை இடம்பெற செய்யலாம் ஏழாம் படி என்பது தெய்வ அவதாரங்கள் நவக்கிரகங்கள் முதலான தெய்வ பொம்மைகளை வைக்க வேண்டும் எட்டாம் படி என்பது மும்மூர்த்தியரும் தேவியருடன் விளங்கும் பொம்மைகளை இடம்பெற செய்ய வேண்டும் ஒன்பதாம் படி இதில் ராஜராஜேஸ்வரியின் வடிவம் பிரதானமாக இடம்பெற வேண்டும் பூரண கலசமும் வைக்க வேண்டும் இவ்வாறாக இந்த நவராத்திரி முழுவதும் நமக்கு பலவிதமான நன்மைகளை அளிக்கக்கூடிய வகையில் நம் முன்னோர்கள் இதனை அமைத்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு நாம நவராத்திரி தசரா மற்றும் ராமாயணம் போன்ற கதைகளில் நம் வாழ்க்கைக்கு உணர்த்தும் தத்துவங்களை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.